வணக்கம். ஏபிஜே அருள். நம் தமிழ் மொழிக்காக தங்களை முழுவதுமாக ஒப்படைத்து மொழி வளர்ச்சிக்கு பாடுபடும் தலைவர்களை வணங்குகிறேன். மேற்படி தலைவர்களில் சில தலைவர்கள் இன்று வடலூரில் அமைந்து வரும் சர்வதேச மையத்தை எதிர்க்கின்றதை நினைந்து வருத்தப்பட வேண்டியுள்ளது. வள்ளலார் மற்றும் அவர்தம் தனிநெறி சுத்த சன்மார்க்கம் இவை குறித்துதான் சர்வதேச மையம் என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்ளும் போது, அந்த மையம் ஏன் வடலூர் வள்ளலார் சபை வளாகத்தில் வரக்கூடாது என எப்படி சொல்ல முடியும்? அடுத்து, மொத்த இடத்தில் 72 ஏக்கரில் சுமார் 3 முதல் 4 ஏக்கர் நிலத்தில் மட்டுமே வருகின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். 72 ஏக்கரிலும் கட்டிடம் வருவதாக உங்களிடம் பொய் உரைக்கின்றார்கள். வள்ளலார் கட்டளைப்படியே அவர்தம் முடிவான உண்மை பொதுநெறி தெரிந்து கொள்ள நல்ல விசாரணை கூடம், கருணை விருத்தி சாலை, சாகா கல்வி பயிற்சி சாலை, சுத்த சன்மார்க்க சத்திய சங்க கட்டிடம் இவை இங்கு அமைக்காமல் வேறு எங்கு அமைக்க வேண்டும் என்கிறார்கள். தனிநெறி தெரியாது மீண்டும் வள்ளலாரை வேத சமய குழிக்குள் தள்ளுகின்ற செயலே சர்வதேச மைய எதிர்ப்பாகும். இவர்களின் தவறான வழிகாட்டுதலில் சில சமூக தேசிய பற்றுள்ள தலைவர்கள் இம்மையத்தை வள்ளலார் வளாகத்தில் கட்டக்கூடாது என்கிறார்கள். மேற்படி தலைவர்களுக்கு உண்மையை விளக்க வேண்டியது என் கடமை என்ற அடிப்படையில் விவரிக்க ஆசைப்படுகிறேன். அவர்களிடம் பணிவாக நான் வைக்கின்றேன். கீழ்வரும் திட்டங்களை கொண்டதுதான் சர்வதேச மையம் என்று 17/3/2024 அடிக்கல் நாட்டும்போது இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையால் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்புகளை இங்கு நான் தருகின்றேன். 1. முதல் கட்டமாக சத்திய தர்மச்சாலையை தரம் உயர்த்தி வேண்டிய உபகரணங்களை வாங்கி கொடுத்தல். 2. புதிதாக நுழைவு வாயில் அமைப்பை கட்டித்தருதல். 3. நுழைவு வாயிலிருந்து சத்திய ஞான சபை வரையிலுள்ள வடக்கு புறச்சாலையை 80 அடிக்கு வரை அகலப்படுத்தி மேன்மைப்படுத்துதல். 4. சத்திய ஞான சபை முன்புறம் ஜோதி பார்க்கும் இடத்தை மேலும் அகலப்படுத்தி பலர் பார்க்கும்படி செய்தல். எல்லோரும் ஜோதி தரிசனத்தை எளிதாக பார்க்கும்படி புதிய அமைப்பில் மேடை அமைத்தல். 5. 72 ஏக்கர் நிலங்களை சுத்தப்படுத்தி போதிய விளக்கு வசதி, இருசக்கர வாகன நிறுத்தம், வரு அன்பர்களுக்கு போதிய கழிவறை, குளியலறை, பொருள் பாதுகாப்பு அறை என செய்து கொடுத்தல். 6. வரு அன்பர்களில் முதியோர்கள், சிறுவர் இவர்களை கருத்தில் கொண்டு அவர்கள் சற்று உட்கார்ந்து செல்ல அமர்வு இடங்களை அமைத்து கொடுத்தல். 7. சுத்த சன்மார்க்கத்தார்களின் பல நாள் கோரிக்கையான விழா காலங்களில் சொற்பொழிவு இசைக்காக தற்காலிகமாக அமைக்கப்படும் அரங்குகள் என்றும் நிரந்தரமாக அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு பரிசீலித்து இதில் நிறைவேற்றி தருகிறது. சுத்த சன்மார்க்க வழிநடக்கும் அன்பர்கள் சத்திய ஞான சபை நோக்கி அமர்ந்து இருக்க தவக்கூடங்கள் வருகின்றன. 8. இவை போக வள்ளலாரின் தனிநெறியை வருபவர்கள் தெரிந்து அறிந்து செல்லும் வகையில் கண்காட்சி கூடம், டிஜிட்டல் நூலகம், கருணை விருத்தி சாலை, பெரியோர்கள் சாதுக்களை கொண்டு நடத்தப்படும் சாகா கல்வி விசாரணை பாடசாலை இவைக்கான கூடங்கள், அதுவும் நுழைவாயில் முதல் சபைக்கு செல்லும் 80 அடி ரோட்டில் நடுபுறத்தில் கிழக்கு மேற்கு இருபுறம் இவை வருகின்றன. சிறு சிறு கூடங்கள்தான். இதன் உள்ளும் மக்கள்கள் இருப்பார்கள் என்ற விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கட்டப்படும் கூடங்கள் ஞானசபை உயரத்தை தாண்டாது என்கிறார்கள். இவைகளுக்கு சுற்றுச்சுவர் இருக்காது என்கின்றார்கள். இதில் முக்கியம், இந்த கூடங்கள் வருகின்ற இடங்களில் விழா காலங்களில் 400க்கும் மேற்பட்ட கடைகள் அங்கு உண்டு அமைப்பதற்கு அது பெர்மிஷன் கொடுக்கப்பட்டு அங்கு கடைகள் இருந்தன என்பதையும் இங்கு நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.
9. முதல் நாள் பணியிலும் பகலில் நடக்கும் ஜோதி தரிசனத்தை காண ஏழைகள் நடுத்தர்கள் அங்கு தங்கியிருந்து மேற்படி பணியாலும் வெயிலாலும் அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை துறையானது பார்த்து பொதுமக்களுடைய வசதிக்காக சபை சுற்றி மேற்கூரை மட்டும் உள்ள அந்த சுற்று பாதையை அமைத்து தருகின்ற திட்டம். 10. நல்ல குடிநீர் புத்தக நிலையம் வரவேற்பு மற்றும் வழிகாட்டுதல் செய்யும் அலுவலக அறை பாதுகாவலர்கள். இங்கனம் 10 முத்தான திட்டங்களில் எதை எடுத்து வெளியே அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்கள்? அவர்களை விட்டு விடுவோம். மதிப்பிற்குரிய சமூக தேச தலைவர்களே, உங்களின் மேலான பார்வைக்கு நான் இதை வைத்து வேண்டுகிறேன். சர்வதேச மைய திட்டத்தில் எல்லாமே அந்த நிலையத்தை மேம்படுத்தும் திட்டங்களே என்பதை உங்களிடம் அவர்கள் மறைத்து விட்டார்கள். இந்த மேம்பாட்டின் மூலம் தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து வள்ளலாரின் உண்மை பொதுநெறியை அறிந்து செல்வர். இது நடப்பது உறுதி. கடந்த 150 வருடங்கள் எந்த வசதியும் இல்லாது இருந்த நிலையில் இப்போது செய்து தருகின்ற இந்த அரசாங்கத்தை, மேதகு அரசை நாம் பாராட்டுவது கடமைதானே. நன்றி.